ஹலோ ஆல், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ரெசிபி வீடியோ தான். இந்த எம்மியான ஒரு பொட்டேட்டோ ரோஸ்ட் ரெசிபி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பொட்டேட்டோஸை வந்து உருளைக்கிழங்க நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மேலே இருக்கிற தோலெல்லாம் சீவி வச்சுக்கோங்க, வாட்டரில் போட்டு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமேலு அது வந்து ஃபுல், அதாவது முழுசான ஒரு பொட்டேட்டோவை எடுத்து நல்லா ஸ்லைஸ் பண்ணிக்கோங்க. ஃபுல் ரவுண்டாக இருக்கணும். அதே மாதிரி திக்னஸ் வந்து மீடியமாக இருக்கணும். ரொம்ப தின்னாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது. இது பார்க்குற மாதிரி மீடியமான ஸ்லைசஸாக ஃபுல்லாக ஸ்லைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அது எல்லாத்தையுமே வந்து வாட்டரில் போட்டு தண்ணியில் போட்டு வச்சுக்கோங்க. இல்லைன்னா அது வந்து கலர் சேஞ்ச் ஆகிடும். இன்னொரு பாத்திரத்தில் நல்லா தண்ணியை சூடு பண்ணிவிட்டு அதில் உப்பு சேர்த்துக்கோங்க. சால்ட் இல்லைன்னா கல்லுப்பு, ரெண்டு எது இருந்தாலும் ஓகே. ஸோ அதை நல்லா ஆட் பண்ணிவிட்டு நம்ம பொட்டேட்டோஸை கட் பண்ணி வச்சுருக்கிற பொட்டேட்டோஸை அதில் போட்டுட்டு ஒரு அதாவது ஒரு 20% to 25% குக் ஆனால் போதும். மேக்ஸிமம் 30% குக் ஆனால் போதும். ரொம்பவே குக் பண்ண வேண்டாம், இல்லைன்னா உடஞ்சிரும், இல்லை குழஞ்சிரும் நெக்ஸ்ட் ஸ்டெப்பில். ஸோ அளவாக அதை வந்து குக் பண்ணிவிட்டு அதை ஸ்ட்ரெயின் பண்ணிக்கோங்க. இது பண்ணும்போது எல்லா அந்த அதில் இருக்கிற ஸ்டார்ச் எல்லாம் போயிடும். ஸோ நல்ல ரோஸ்ட் கிடைக்கும். ஸோ அதனால தான் இந்த ப்ராசஸ் வந்து ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ்லையும் இதே மாதிரி ப்ராசஸ் தான் நம்ம பண்ணுவோம். அதே மாதிரி இந்த ரோஸ்ட்லேயும் அதை இதை பண்ணுற போகிறோம். அதுக்கு மேலே ஒரு கோல்டு வாட்டர் ஊற்றிக்கோங்க. ஏன்னா ஃபர்தராக குக்கிங் ஆகாது, அப்படியே விட்டிங்கன்னா இன்னும் குக் ஆகிட்டு இருக்கும் அந்த ஹீட்டுக்கு. அதனால் அதை பண்ணிக்கோங்க. இப்போ இன்னொரு பவுலில் வந்து கார்ன்ஃப்ளார், மஞ்சத்தூள், மிளகாத்தூள், மல்லித்தூள், சாட் மசாலா, அப்படி இது இல்லைன்னா நீங்கள் லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம், பெப்பர் பவுடர், கருப்பு பெப்பர் பவுடர் சேர்த்துக்கலாம், எங்கிட்ட இல்லை இருந்தாலும் ஒயிட் பெப்பர் சேர்த்துருக்கேன், இது ஜிஞ்சர் பவுடர். சப்போஸ் ஜிஞ்சர் பவுடரும் இப்போ நெக்ஸ்ட் வர கார்லிக் பவுடரும் இல்லைன்னா ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் இன்னும் நல்லாவே இருக்கும். எங்கிட்ட ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் இல்லாததுனால இதை சேர்த்துருக்கேன். கூட உப்பு, ஆக்சுவலி ஜீரா பவுடரும் சேர்த்துணும், அதை நான் வந்து மிஸ் பண்ணிட்டேன். ஜீரா பவுடரும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா ஒரு லம்ப்ஸ் கட்டிகளே இல்லாமல் நல்லா அதை வந்து கரைச்சிக்கோங்க. அதாவது ஒரு பஜ்ஜி பேட்டர் எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஃப்ரிட்டர்ஸ் அந்த பேட்டர் எப்படி இருக்குமோ அந்த மாவு மாதிரி நம்ம இது கலந்துக்கணும். சால்ட் எல்லாமே செக் பண்ணிக்கோங்க. காரம் உப்பு எல்லாமே வந்து உங்களோட டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இது வந்து நான் ஜென்ரலாக போட்டிருக்கேன், நீங்கள் அது அதிகமாகவோ இல்லை கம்மியாகவோ நீங்கள் பண்ணிக்கலாம். இது வந்து நல்லா டிப் பண்ணி இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. இது வந்து ரொம்ப கிறிஸ்பியாக இருக்காது, ஒரு மைல்டு மிட் கிறிஸ்பியாக இருக்கும். அதாவது லேஸாக கிறிஸ்ப்னஸ் இருக்கும் வெளியே, ஆனால் உள்ளே வந்து சாஃப்டாக இருக்கும். ஸோ இதுதான் வந்து இதோட கான்செப்ட். ஸோ இது வந்து நல்ல ஒரு ஆயில் எடுத்துக்க, ஒரு பெரிய பேன் எடுத்துக்கோங்க. நல்ல அகண்டமான பேனில் ஷாலோ ஃப்ரை தான் பண்ண போகிறோம். ஸோ எண்ணெய் ரொம்ப ஊற்ற வேண்டாம். ஓரளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு சூடானதுக்கு அப்புறமேலு இதை வந்து ஃபுல் தனித்தனியாக போடுங்க, ஒட்டுக்காக போடாதீங்க. அதே மாதிரி நிறைச்சி போட வேண்டாம். எல்லா பீசஸும் வந்து நல்லா டிப்பாக இருக்கணும் எண்ணெயில், அந்த மாதிரி இருக்கணும். ஸோ நிறைய போட்டுட்டு அதுக்கப்புறம் ஃப்ரை பண்ண வேண்டாம். ஸோ அந்த இதுக்கு கெப்பாசிட்டிக்கு தகுந்த மாதிரி அதை போட்டுட்டு மீடியம் ஃப்ளேமில் ஃப்ரை பண்ணிட்டு வாங்க. ஒரு சைடு ஆனதுக்கு அப்புறமேலு ரெண்டாவது சைடு வந்து நீங்கள் திருப்பி போட்டுக்கோங்க. ஸோ அந்த மாதிரி வெளியே கிறிஸ்பாக இருக்கும், உள்ளே சாஃப்டாக இருக்கும். ஸோ அதுதான் இதோட கான்செப்ட்டு. அதே மாதிரி ஷாலோ ஃப்ரை பண்ணால் போதும், டீப் ஃப்ரை பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இந்த மாதிரி நல்ல ஒயிட் பேனாக இருக்கணும். இதுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் ஃப்ளேவராக உனக்கு நமக்கு வேணும் அப்படின்னு சொன்னால் நாம் இது கூடயே வந்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் பேட்ச் பை பேட்சாக பண்ணுங்கள், இதை ஒட்டுக்காக பண்ண வேண்டாம். ஸோ இந்த மாதிரி பண்ணிவிட்டு நம்ம அதுக்குள்ளே கருவேப்பிலை போட்டுட்டோன்னா நல்ல ஒரு ஃப்ளேவர் வந்து எக்ஸ்ட்ரா ஃப்ளேவராக கிடைக்கும். இது ஆப்ஷனல், வேணும்னா போடலாம், இல்லைன்னா நம்ம வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இது வந்து ஒரு கர்ட் ரைஸோட சூப்பராக பேரப் பண்ணும். நீங்கள் இல்லைன்னா சாம்பார் ரைஸ், ரசம் ரைஸ் எது கூட வேணாலும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். இந்த ரெசிபி ரொம்ப சிம்பிளாக இருக்கும், பட் குழந்தைகளுக்கும் ரொம்பவே பிடிக்கும். காரமாக கம்மி பண்ணிக்கலாம் குழந்தைகளுக்கு கொடுக்கும்போது. ஸோ ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கிற, இதை ட்ரை பண்ணுங்கள். எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் செக்ஷனில் வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய ரெசிபி வீடியோஸ் வேணும்னாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், அதெல்லாம் நான் செஞ்சு இது பண்ணுறேன். ஸோ ரொம்ப ஈஸியாக இருக்கும், அதுக்கப்புறமேல ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். ஸோ என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நிறைய ரெசிபிஸ் வந்துகிட்டே இருக்குது. கூடவே என்னோடய இன்ஸ்டாகிராம் ஹேண்டில் வந்து சம்யுக்தா வினோத், அண்ட் இன்னொரு இன்ஸ்டாகிராம் ஹேண்டில் யுக்தாஸ் கிச்சன். ஸோ இது ரெண்டுமே வந்து டிஸ்கிரிப்ஷன் பாலில் லிங்க் நான் கொடுத்துருக்கேன், போய் செக் பண்ணிக்கோங்க, ரெண்டையுமே ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஐ ஹோப் உங்களுக்கு இது வீடியோ பிடிச்சிருக்கும். தேங்க்யூ, பாய்.